வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்ல என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பேச போறோம். ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக்டெக்தமிழ் இதோ ட்ராமாலும் கிளிக் பேட் பண்ணி டெக்கி பார்ப்பாங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் பைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் லேட்டா வந்துட்டு இருக்கு வீடியோ. ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து கூல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்க அந்த வாய்ஸ்லயே வந்து பாக்கலாம். ஸோ மன்னிச்சிடுங்க. அதனால பாத்தீங்கன்னா குயிக் அப்டேட் வந்து பாக்கலாம் ஓகேங்களா. ஸோ பிட்காயின் ஆவரேஜ் வந்து அரௌண்ட் 34,684 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போ 4 hourல பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் நான் இருக்கேன் நிறைய அப்படி சொல்லியிருக்கேன். அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணி நல்லா வந்து மேலே 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 வந்து போகிட்டு இருக்கு. பட் ஒரு ரைசிங் சேனல், அதாவது அசனிங் சேனலில் வந்து போகிட்டு இருக்கு. ஸோ அசனிங் சேனல் வித் அ லோ வால்யூம், நீங்கள் பார்க்கலாம் வால்யூம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை. ஸோ அதனால அது பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் பேட்டர்னாக வந்து மாறிடுது. ஸோ அப்படியே பிட்காயின் அந்த 550 எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதாவது எல்லோ லைனை ஓடிச்சு கீழே வந்து பிரேக் டவுன் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா கண்டிப்பா அது வந்து அடுத்த சப்போர்ட் வந்தோட வாய்ப்புகள் இருக்கு, கிட்டத்தட்ட $33,200 கிட்ட. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 34,000 to 34,500 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை பிரேக் டவுன் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கீழே தான் போக போகுதுன்னு போகுதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ கொஞ்சம் ஹிடனான புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் காட்டிட்டு இருக்கு. ஸோ இந்த சின்ன ஹிடன் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாட் ரீஜன், அதாவது ஒரு சோல் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து போக ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படின்னு வந்து போச்சுன்னா திரும்பி 3-4 times பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆகியிருக்கு. கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா கீழே ஆகி மேலே போயிருக்கு, திருப்பி மேலே ஆகி கிராஸ் ஓவர் கீழே போயிருக்கு. ஸோ இதே மாதிரி ஆச்சுன்னா மறுபடியும் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் வந்து 35,200 மேலே வந்து திரும்பி பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அ மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இப்போதைக்கு 35,200 பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ். ஏன் கேட்டிங்கன்னா அதை நான் வந்து டெலிகிராம் சேனலில் செல் டெலிகிராம் ஃபேமிலி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்டி கூட பார்த்தீங்கன்னா மேக்டி ஒரு பேரிஷ் டைவரன்ஸ் காட்டிட்டு இருக்கு. மேக்டியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெத் க்ராஸ் ஆகி பேரிஷ் டைவரன்ஸ் காட்டிட்டு இருக்கு 4 hourல. அப்புறம் ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஒன் டேல இந்த ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணாத வரைக்கும், 36,000 பிரேக் பண்ணாத வரைக்கும் வீ கான் பி புலிஷ். ஸோ அந்த டார்க் கவர் கவுட பேட்டர்ன், கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, டார்க் கிளவுட் கவர். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் ப்ளே அவுட்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு பாட் ரீஜன்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே கீழே வந்து வந்துட்டு இருக்கு. ஸ்டெகஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தேன் ஒரு கிராஸ் ஓவரில் இருக்குன்ட்டு. பட் வால்யூம் கிராஸ் ஓவரில் இருந்தாலுமே 1 hour 4 hour பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டெகஸ்டிக் ஆர்எஸ்ஐ ப்ளே அவுட் ஆகிடும். பட் ஒன் டேல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்சர்டனாக வந்து இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ ஒரு சோல் ரீஜன் அது கிராஸ் ஓவர் ஆகிட்டு இருந்தாலுமே வால்யூம் பார்த்தீங்கன்னா பெருசாக வர மாட்டேங்குது இல்லைங்களா. ஸோ நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வால்யூம் நம்ம அண்ட் ப்ரைஸ் சார்ட் எப்படி வந்து மூவ் ஆகுதுன்ட்டு. ஸோ அண்ட் ப்ரைஸ் ரைசஸ், அதாவது ப்ரைஸ் மேலே வந்து போகும்போது கண்டிப்பாக வால்யூம் வந்து கீழே போச்சுன்னா அப் ட்ரெண்ட் வீக்கன் ஆகிட்டு இருக்கு, அப் ட்ரெண்ட் நாட் சப்போர்ட்டட் பை வால்யூம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து உள்ள ஆரம்பிச்சாக்கா ஐ எக்ஸ்பெக்ட் அ ரீடெஸ்ட் ஆஃப் 31,000 to 32,000 மறுபடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்ன வரைக்கும் ரீடெஸ்டே பண்ணல அந்த ஒரு ஜோனை, இவ்வளோ பெரிய பிரேக் அவுட் ஆகி. ஸோ நான் வந்து அதை தான் எதிர்பார்க்குறேன். இதை பற்றி நீங்கள் நினைக்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேக்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெத் க்ராஸ் ஆகியிருக்கு. அதில் கூட பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் நீங்கள் பார்க்கலாம், வால்யூம் வந்து அப்படியே டம்ப் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அடுத்ததாக ரெட் கேண்டல்ஸ் தான் மோஸ்ட்டாக வந்து வர வாய்ப்புகள் இருக்குது மேக்டியில். அப்படியே மேக்டியில் ரெட் கேண்டல்ஸ் வந்துச்சாவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து டம்ப் ஆகுதுன்னு வந்து இண்டிகேஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கோல்டன் க்ராஸ் பற்றி பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ கோல்டன் க்ராஸ் எப்பெல்லாம் ஆகியிருக்கோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து மேலே போகியிருக்கு. பட் எப்போ ஃபர்ஸ்ட் கோல்டன் க்ராஸ் ஆன உடனே ஒரு கரெக்ஷன் எடுக்கும், அப்புறமா மேலே போகும். அதே பற்றி தான் டெத் க்ராஸும். டெத் க்ராஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகும்னு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும், ட்ராப் பண்ண, அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸான சைக்கிள்ஸ் ஒன்று வந்துருக்கு. ஸோ அதே தான் நான் வந்து இப்போ வந்து எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா. பிட்காயின் விடுங்க ப்ரோ, ஆல்காயின் பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எதுக்காக ஆல் காயின்ஸ் பம்ப் ஆனது, அடுத்த மூமெண்ட் காயின்ஸ்க்கு எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஸோ நீங்கள் மறக்கலன்னா மறக்காமல் ஐ பட்டன்லேயே கொடுத்துருப்பேன், அப்புறமா நேத்தோட வீடியோ தானே. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் அதை வந்து கொடுத்துருக்கேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். பட் இப்போதைக்கு பார்த்துக்கலாம், அதாவது பார்க்கலாம் இந்த பிட்காயின் டாமினன்ஸ் என்ன வந்து சொல்லுதுன்ட்டு. ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன், டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் வந்து 52%. ஸோ அதுக்கிட்ட இப்போ ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா புல் பேக் இப்போ வந்து ஆகிட்டு இருக்கு, அதாவது பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே அது பவுன்ஸ் ஆகி பிட்காயின் வந்து இதே ஸ்டேபிளோ இல்லை டம்ப் ஆன சினாரியோவில் இருக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயினே. ஸோ அது ஆச்சுன்னா ஆல் காயின்ஸ் வந்து எவ்வளோ கெயின்ஸ் வந்து கொடுத்துச்சோ, ஸோ அது
பாதி வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிடும். சோ ஆல்காயின்ஸ் எல்லாம் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ உங்களோட யூஎஸ்டிடி ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெடியா வச்சுக்கோங்க, மோஸ்டா அக்யூமுலேஷன் ஃபேஸ் வந்து வரலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் ரீடெஸ்ட் டைம் வந்து அந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ் நீங்க வந்து வாங்கி அப்புறம் ஹோல்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதான் நீ சொல்லியிருந்தேன் நானு, யாரும் வந்து எந்த ஆல்காயின் வச்சிருக்கீங்களோ ஒரு 50-75% வந்து நீங்க வந்து செல் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குரூஷியலான ஒரு ஜோன்ல இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை ஒடிச்சிச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கிரீன் லைன் கிரீன் பாக்ஸ் வந்து போட்டிருப்பேன் இல்லையா, ஸோ அது வந்து சப்போர்ட் வந்துடும் டெய்லியில். அப்படின்னு இந்த சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகி மேலே வந்து கேண்டில் அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இங்கன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி டாமினன்ஸ் வந்து மேலே போக போகுதுன்னு அர்த்தம். பட் பிட்காயின் கூட போச்சுன்னா ஆல்காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டேபிளாக இருக்கும், அவ்வளோ வந்து டம்ப் ஆகாது. பட் பிட்காயின் இந்த சினாரியோ வால்யூம் லோ சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அங்கே டம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஆல் காயின்ஸ் உங்களுக்கு தெரியும் என்ன நான் ஆகும்ட்டு இல்லைங்களா. பட் டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஆல் காயின்ஸ்லையும் இல்லை சில ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்கு. ஸோ சின்ன சின்ன ப்ராஃபிட் பார்க்க வேணும்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் $25 பர் மந்த். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் ஃபேமிலி இருக்கு. ஸோ அதை கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணும், ஃபாலோ பண்ணும், எதனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்க அதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் காயினோட மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது, பிரேக் அவுட்டா பிரேக் டவுனா பம்பா டம்பா அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சார்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோவே ஒரு லேட் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் நான் அவளை வந்து ஸ்ட்ரெஸ் எடுக்கல இன்னைக்கு. ஸோ உடம்பு அவள் சரியில்லை இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ளஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கு, அதனால சொல்லலாம். பட் ரெகுலராக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் இப்போ கொஞ்சம் அதுதான் பேரிஷ் அந்த சினாரியோவில் தான் இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் பைபிட்டு அப்புறமா வேறு வேறு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பாசிட்டிவான ஃபண்டிங் ரேட்ஸில் இருக்கு. ஸோ பைனான்ஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரலில் இருக்கு. பட் வேறெல்லாம் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஃபண்டிங் ரேட்ஸ் இருக்கு, விச் இஸ் நாட் குட் ஃபார் த மார்க்கெட். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் மூன் பாய்ஸ் ஆகிட்டு இருக்காங்க, இன்னும் மேலே போக மேலே போகணும். ஸோ அந்த டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வந்து ஆர்டிஐ போட ட்ரை பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் அ கரெக்ஷன் இஸ் அவைட்டட் அப்படின்னு சொல்லலாம். பட் இதை பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்தது, ஸோ கசாக்கஸ்தான்ல பார்த்தீங்கன்னா காயின் பேஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ண போறோம் அப்படின்னு வந்து கசாக்ஸ்தானோட மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மறுபடியும் காயின் பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடின்னு சொல்லலாம். பட் அவ்வளோ பெரிய அடி கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா மெயின் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் இல்லைங்களா. ஸோ கசாக்கஸ்தானால ஏதாவது மார்க்கெட் இம்பாக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது தெரியாது. பட் மேஜர் என்ன பெரிய ஃபட் வரல. ஸோ இந்த டம்ப் ஆகும் போது ஃபட் ஏதாவது வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இன்னும் மேக்ஸிமான வந்து டம்ப் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிடிச்சி நம்ம மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுவீங்க. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்லலாம். நம்ம மேக்டெக்தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் வாங்கலாம், அங்கே விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ பேசி சிஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் அதுங்க பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.